எப்படி நீங்கள் ஃப்ரீயாக ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டட் ட்ரேடிங் சிஸ்டம்மை நீங்களே 5 நிமிஷத்தில் கிரியேட் பண்ணலாம் யூசிங் ட்ரேடிங் வியூ அண்ட் டெல்டா எக்ஸ்சேஞ்ச். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வேர் ட்ரேடிங் வியூவில் வர சிக்னல்ஸை டைரெக்டாக நம்ம டெல்டா எக்ஸ்சேஞ்சு காமிச்சு எக்ஸிக்யூட்டே பண்ண போகிறோம். ஸோ அதை பார்த்து ட்ரேட் பண்ண போகிறதில்ல, அதை பார்த்து ஈஸியாக எக்ஸிக்யூஷனை செட்டப் பண்ணிவிடும். ஸோ தட் நீங்கள் எந்த மானிட்டருமே பண்ண தேவையில்ல. இன்கேஸ் நீங்கள் ஒரு சூப்பர் ட்ரெண்ட் வேணும் ட்ரேட் பண்ண விரும்புகிறீங்கன்னா எப்போல்லாம் அதில் பை வருதோ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டெல்டா எக்ஸ்சேஞ்சில் பை வரும். எப்பப்பெல்லாம் அதில் செல் வருதோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டெல்டா எக்ஸ்சேஞ்ச் அக்கௌண்ட்டில் செல் வரும். இந்த ஹோல் செட்டப்பை எப்படி நீங்கள் ஃப்ரீயாக பண்ணலாம் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு டெல்டா எக்ஸ்சேஞ்ச் அக்கௌண்ட் ஒன்றும் ஓப்பன் பண்ணிவிட்டு நோ ஃபண்டு ஆட் பண்ணிவிட்டு உள்ளே போனதுக்கப்புறமா, சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜஸ்ட் கோ டு யுவர் ப்ரொஃபைல், கிளிக் ஆன் ஏபிஐஸ், அப்புறம் இந்த ட்ரேடிங் பாட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ட்ரேடிங் பாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே யூ ஹேவ் டு கிரியேட் அ வெப் புக் ஃபஸ்ட்டு. ஸோ வெப் புக்கில் வந்து சே சப்போஸ் ட்ரேடிங் வியூ அப்படின்னு ஒன்று டைப் பண்ணிவிட்டு நீங்கள் நோ வாட் எவர் யூ வாண்டட் டு டைப் சோர்ஸ் ட்ரேடிங் வியூ நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. இங்கே அக்னாலஜின்னு கொடுத்துருங்க. ஸோ ஜஸ்ட் எனி வெப் புக் நேம் நீங்கள் கொடுத்துட்டு இங்கே மெயின் கொடுங்க, ட்ரேடிங் வியூ மட்டும் சோர்ஸை செலக்ட் பண்ணுங்கள், கிரியேட் வெப் புக்குன்னு கொடுத்தீங்கன்னா அதுவே வந்து வெரிஃபிகேஷன் கோடும் 2FM என்டர் பண்ண சொல்லும். ஒன்ஸ் நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இட் வில் ஜெனரேட் சம்திங் லைக் திஸ், உங்களோட வெப் புக் வந்து ஜெனரேட் ஆகிடுச்சு, இதுதான் உங்களோட வெப் புக்கோட ட்ரேடிங் வியூ மெசேஜ் கோடு அண்ட் இது தான் வெப் புக் யூஆர். ஸோ இது ரெண்டு தான் நமக்கு தேவை. இதை வச்சு தான் ஃபர்தராக நம்ம ட்ரேடிங் வியூவில் செட்டப் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணலான்றதை இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ ட்ரேடிங் வியூவில் ஃபஸ்ட்டு நமக்கான சிம்பிளை ஓப்பன் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நோ ஐ ஜஸ்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஓப்பன். ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே இப்போ வந்து ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு நார்மல் நிஃப்டி சார்ட்டில் இருக்குன்னு வச்சுப்போமே. ஸோ இப்போ நிஃப்டி சார்ட்லேருந்து நமக்கு பிட்காயின் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த சிம்பிளை மாற்றணும். அதுக்கு BTC USD நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய வரும். அதில் பினான்ஸு, காயின் பேஸு, ஸ்டாம்ப்னு மல்டிபிள் எக்ஸ்சேஞ்ச் வரும். நமக்கு தேவை டெல்டா எக்ஸ்சேஞ்ச். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு கிரிப்டோ செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஆல் சோர்சஸ்ன்னு அது ஒன்று இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே டெல்டா எக்ஸ்சேஞ்ச் இந்தியா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக டெல்டா எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவோட காயினே வந்துடும். ஸோ இதில் BTC USD பர்பச்சுவல் ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். ஸோ இந்த பர்டிகுலர் நோ வேல்யூ தான் டேரெக்டாக டெல்டா எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் பார்க்குற பிட்காயினோட வேல்யூ. ஸோ இப்போ நான் இப்போ பிட்காயின் ட்ரேட் பண்ண போகிறேன்னா நான் இங்கே பிட்காயின் சிம்பிள் கொடுப்பேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பிட்காயினுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு மீம் காயின் வேணும், டாஜ் வேணும்னா நான் டாஜ் கொடுக்கலாம். இல்லை எனக்கு அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது எனி ஸ்பெசிஃபிக் காயின்ஸ் நீங்கள் என்ன வேணாலும் கொடுங்க. பிட்காயின் டெல்டா எக்ஸ்சேஞ்சில் என்னென்ன காயின் இருக்கோ எல்லா காயினுமே இங்கே இருக்குது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் உங்களுக்கு தேவையான காயினை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஜஸ்ட் மேக் ஷோர் இந்த சோர்ஸஸில் ஆல் சோர்ஸஸில் டெல்டா எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா டெல்டா எக்ஸ்சேஞ்சோட இந்தியாவோட எக்ஸ்சேஞ்ச் வந்துடும் அண்ட் அதை யூஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாக ட்ரேட் பண்ணிக்கலாம். சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ இந்த எக்ஸாம்பிள் நம்ம BTC எடுத்துப்போம். ஸோ இந்த BTC யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ண விரும்புறீங்க. சே சப்போஸ் ஒரு சூப்பர் ட்ரெண்ட் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ண விரும்புறீங்கன்னா ஜஸ்ட் இண்டிகேட்டர் போயிட்டு இண்டிகேட்டரில் ஃபேவரட்ஸ், பர்சனல், டெக்னிக்கல்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதில் டெக்னிக்கல்ஸ் வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு கொடுங்க. இண்டிகேட்டர், ஸ்ட்ராட்டஜிஸ், ப்ரொஃபைல்ஸ் இருக்கும். அதில் ஸ்ட்ராட்டஜிஸில் ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. போலிங்கர் பேண்ட் அந்த மாதிரி மல்டிபிள்ஸ் இருக்குது. சே சப்போஸ் நீங்கள் சூப்பர் ட்ரெண்ட் விரும்புறீங்க, இன்னும் வேணும்னா இந்த சூப்பர் ட்ரெண்ட் மட்டும் கொடுங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஆட் ஆகிடும். ஸோ இப்போ சூப்பர் ட்ரெண்டு சார்ட்டில் ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பேசிக்கலி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஓகே இதில் லாங் என்ட்ரி வர தான் நான் லாங் போகிறேன், ஷார்ட் என்ட்ரி வர தான் ஷார்ட் போகிறேன் அப்படின்றத ட்ரேட் பண்ணுவாங்க. சே சப்போஸ் இந்த லாங் வந்துருச்சுன்னா டேரெக்டாக உங்கள் டெல்டா எக்ஸ்சேஞ்சில் ட்ரிகர் ஆகணும். இங்கே ஷார்ட் வந்துருச்சுன்னா டேரெக்டாக டெல்டா எக்ஸ்சேஞ்சில் ட்ரிகர் ஆகணும்னா அதுக்கு தான் நம்ம இப்போ செட்டப் கிரியேட் பண்ண போகிறோம், அதுக்கு தான் வெப் புக்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே அலர்ட்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, ட்ரேடிங் வியூவில் அலர்ட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ப்ளஸ்ன்னு இருக்கும், கிரியேட் அலர்ட்ன்னு இருக்கும், அந்த கிரியேட் அலர்ட் கொடுங்க. அந்த கிரியேட் அலர்ட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற இண்டிகேட்டர் ட்ராப் டவுனில் வந்துடும். ப்ரைஸில் பேஸ் பண்ணி வேணுமா, சூப்பர் ட்ரெண்ட் பேஸ் பண்ணி வேணுமா, நான் சூப்பர் ட்ரெண்ட் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இன்டர்வல் என்ன இன்டர்வல் வேணும், 5 மினிட்ஸில் வேணுமா, நோ 2 மினிட்ஸில் வேணுமா, இல்லை 1 செகண்டில் வேணுமா, என்ன வேணாலும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் 5 மினிட்ஸ் சாட்டில் வேணும்னா நீங்கள் 5 மினிட்ஸ்ன்னு கொடுங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் வாட் எவர் வேணும் அலர்ட் நேம், சூப்பர் ட்ரெண்ட் அலர்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். சூப்பர் ட்ரெண்ட் அலர்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போது இந்த மெசேஜ்ன்னு இருக்கு இல்லையா, இந்த மெசேஜில் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு நம்ம கிரியேட் பண்ணது ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ இங்கே நம்ம ஒன்று கிரியேட் பண்ணோம் இல்லையா, அது அந்த மெசேஜை காப்பி பண்ணுங்கள். அந்த மெசேஜை காப்பி பண்ணி இப்போ இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இதில் சிம்பிள், ஆர்டர் ஆக்ஷன், கான்ட்ராக்ட்ஸ்னு நிறைய மாறிட்டு இருக்கு. ஸோ இதில் நம்ம மாற்ற வேண்டியது என்னென்னா நமக்கான குவான்டிட்டியை நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ இங்கே குவான்டிட்டின்னு இருக்கு இல்லையா, ஸோ குவான்டிட்டி டபுள் கோட்ஸ் ஒரு ஓவரால் ஸ்ட்ராட்டஜி டாட் ஆர்டர் டாட் கான்ட்ராக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி டாட் ஆர்டர் டாட் கான்ட்ராக்ட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு எனக்கு தேவை குவான்டிட்டி சும்மா டெஸ்டிங்க்கு நான் ஒரு லாட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டேன்னா இப்போது அஸ் பர் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் எப்பப்பெல்லாம் வந்து சூப்பர் ட்ரெண்ட் பையோ செல்லோ வருதோ என் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிடும். அதுக்கான மெசேஜ் இது அண்ட் அதுக்கான யூஆர்எல்லாம் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணோம். இங்கே யூஆர்எல்ல பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ஒரு வெப் புக் யூஆர்எல் காப்பின்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கிரியேட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ என்ன ஆகும், உங்களோட அலர்ட் இங்கே கிரியேட் ஆகிடுச்சு. கிரியேட் ஆகி இங்கே இப்போ பெண்டிங்கில் இருக்கும், ஆக்டிவ் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ இப்போது சூப்பர் ட்ரெண்ட் எப்போல்லாம் வந்து பை ஓர்ஸ் இல்லை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கரண்ட் ஆல்ரெடி பைன்னு வந்துருச்சு,
ஸோ நெக்ஸ்ட் எப்போ புதுசாக ஒரு சிம்பிள் வருதோ அப்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அக்கௌண்ட்டில் அது எக்ஸிக்யூட் ஆகிடும். சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், நம்ம டெஸ்டிங்காக இப்போ வி வில் நோ கம்பேர் இட். இப்போ 5 நிமிஷம் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகுதுன்றனால நம்ம சேஞ்ச் இட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மாற்றிட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எக்ஸிக்யூஷன் நடக்குதான்னு. ஸோ இப்போ இந்த சார்ட்டில் நான் ஜஸ்ட்டு சும்மா டெஸ்டிங்காக 1 செகண்ட் வைக்கிறேன். ஸோ 1 செகண்டில் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நிறைய பை செல் மாறி மாறி வந்துகிட்டு இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஓவரால் 1 செகண்ட் டேட்டா. ஸோ இந்த 1 செகண்ட் டேட்டாவில் சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பை வருதோ இல்லை செல் வருதோ மாறி மாறி வந்துச்சுன்னா எக்ஸிக்யூஷன் நீங்கள் மற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லாங் என்ட்ரி, இப்போ பாருங்கள் லாங் என்ட்ரி இருக்குது, திருப்பி ஷார்ட் என்ட்ரி இருக்கும், லாங் என்ட்ரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் டெஸ்டிங்காக நான் மாற்றி கொடுக்குறேன். 5 மினிட்ஸ்லேருந்து இப்போ நான் ஜஸ்ட் இன்டர்வல் 5 மினிட்ஸில் இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக 1 செகண்ட்னு கொடுத்துட்டு அதே நம்ம கொடுத்த அதே விஷயம் தான், இதையும் நான் மாற்றலை. இப்போ நான் சேவ்னு கொடுத்துட்றேன். இப்போ நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் இப்போ நான் சேவ் பண்ணதுக்கப்புறமா ஐ எம் ஸ்டார்டிங் த டீட்டெயில், ஐ மீன் ஸ்டார்டிங் த அலர்ட். இப்போ 1 செகண்ட் அலர்ட்னா பை ஆர் செல்லோ வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூஷன் ஆகும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் சிக்னல் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் சிக்னல் இங்கே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்க அலர்ட் வந்துடுச்சு. ஸோ இப்போது நம்ம டெல்டா எக்ஸ்சேஞ்சில் செக் பண்ணோம்னா நமக்கு தெரியும். ஸோ இங்கே பாருங்கள் 1 BTC சோல்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ நெக்ஸ்ட் இப்போ பை வந்ததுக்கப்புறமா செல் வந்ததுக்கப்புறம் பை எப்போ வந்தாலுமே ஆட்டோமேட்டிக்காக பை செல் மாறி மாறி வந்துகிட்டு இருக்க போகிறேன். ஸோ எக்ஸிக்யூஷன் படி ஆட்டோமேட்டிக்காக இட் வில் கெட் ஃபில்டு. ஸோ இப்போ ஃபில்டில் பார்த்தீங்கன்னா தெரியுது, ஃபஸ்ட்டு ஒரு செல் BTC வந்துச்சு, அப்புறம் ஒரு பை BTC வருது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி படி எப்போல்லாம் பையோ செல்லோ வருதோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே எக்ஸிக்யூஷன் ஆயிரும், நீங்கள் ஃபில் பண்ணுற குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி. ஸோ நம்ம ஜஸ்ட்டு நமக்கு என்ன இன்டர்வல் வேணுமோ அந்த இன்டர்வல் மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் 5 மினிட்ஸில் ட்ரேட் பண்ண விரும்புறீங்கன்னா 5 மினிட்ஸ், 3 மினிட்ஸில் ட்ரேட் பண்ண விரும்புறீங்கன்னா 3 மினிட்ஸ், வாட் எவர் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க, அவ்வளோதான். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் என்ன இன்டர்வலில் மென்ஷன் பண்ணியிருக்கின்றது இதில் வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது ஆக்டிவ் ஆயிரும். ஸோ பேஸ்ட் ஆன் 5 வேணும் உங்களோட சிம்பிள் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அண்ட் மினிட்ஸ் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பையோ செல்லோ மாற்றி மாட்டி எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கு. ஸோ யூ கேன் சூஸ் விச் ஸ்பெசிஃபிக் சிம்பிள் யூ ஒன் BTC இன்கேஸ் உங்களுக்கு டாஜ் வேணும்னா நீங்கள் டாஜை செட்டப் பண்ணிக்கலாம். என்ன ஸ்பெசிஃபிக் காயின் வேணுமோ எதில் வேணாலும் அதை செட்டப் பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர் போயிடும். ஸோ இந்த அலர்ட் வந்து உங்களுக்கு இமெயிலாகவும் வரும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பெய்ட் சப்ஸ்கிரைபராக இருந்தால் மட்டும்தான் இந்த வெப்புக் யூஆர்எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லைன்னா பெய்ட் சப்ஸ்கிரைபர் ஆஃப் ட்ரேடிங் வியூ ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வச்சிருக்கணும். ஆனால் அப்படி இல்லைன்னா வெறும் இமெயில் அலர்ட் மட்டும்தான் வரும். அந்த இமெயில் அலர்ட் பார்த்து நீங்கள் பையோ செல்லோ மேனுவலாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அலர்ட்டை நீங்கள் உங்களுக்கு இன்டர்வலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிருந்தால் மாற்றிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி வேணும்னா அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் சார்ட்டில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது இங்கே ட்ராப் டவுனில் வரும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். அண்ட் இந்த எக்ஸ்பைரேஷன் ஓப்பன் அலர்ட்டாக இருக்கிற வரைக்கும் எப்பப்போல்லாம் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அப்பப்போல்லாம் போகலாம். இன்கேஸ் எனக்கு வந்து ஓப்பன் அலர்ட்டை வேண்டாம், மேக்ஸிமம் 1 வாரத்துக்கு தான் இந்த அலர்ட் நான் செட் பண்ண விரும்புகிறேன்னா நீங்கள் அந்த 1 வீக் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பர்டிகுலர் அலர்ட் எக்ஸ்பைரி ஆயிரும். அதுக்கப்புறமா சிக்னல் வந்தாலும் உங்களோட டெல்டா எக்ஸ்சேஞ்சில் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ நோ, இதை நீங்கள் யூஸ்வலி ஓப்பன் அலர்ட்டாக வைக்கிறது பெட்டர், ஸோ தட் நம்ம அன்அட்டண்டடாக விட்டுடலாம். அண்ட் சின்ஸ் இந்த ட்ரேடிங் வியூ சர்வரில் எக்ஸிக்யூட் ஆகிறதுனால நம்ம லேப்டாப்லாம் ஓப்பன் பண்ணி வைக்கணுன்ற அவசியமே இருக்காது, எக்ஸிக்யூஷன் பட்டர் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டு ஒரே ஒரு விஷயம் தான் இங்கே மென்ஷன் பண்ணணும், என்ன நம்பர் ஆஃப் லாட்ஸ் உங்களுக்கு தேவைன்றதை மென்ஷன் பண்ணிட்டா போதும், மற்ற எல்லாமே இந்த எக்ஸிக்யூஷன் இஸ் ஆன் இட்ஸ் ஓன் ஆட்டோமேட்டிக்கலி. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் ட்ரேட் ஃபுல்லி ஆட்டோமேட்டட் சிஸ்டம்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரேடிங் வியூவுக்கும் டெல்டா எக்ஸ்சேஞ்சுக்கும் ஒரு வெப் புக் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சிக்னல் சென்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் மேக் ஷூர் நீங்கள் நோ ட்ரேடிங் வியூவில் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸிக்யூஷன் பாசிபிள், இல்லைனா அலர்ட் மட்டும் தான் வரும், அதை பார்த்து தான் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன். சி யூ.